தமிழ்ச்சரட்கம் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டிடத்தை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயமா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதா ரவி ஆகட்டும் சரத்குமார் அவர்கள் ஆகட்டும், அவங்க மேல எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்ல, நான் அவங்க மேல பெரிய மரியாதை தான் இருக்கு, அவங்க தான் தேவையில்லாம என்ன வந்து நடிப்பணி கத்துக்கணும் அப்புறம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு புதிய இடத்துல பேசினாங்க. சோ அதை பத்தி கூட நான் பெருசா எடுத்துக்கல, நான் என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்காக போராடல. சோ எல்லாருமே கிட்டத்தட்ட 2500 நடிகர்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த கட்டிடத்தை வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல சிவாஜி கணேசன் ஆகட்டும், நடிகர் எம்ஜிஆர் ஆகட்டும், இவங்க எல்லாம் வந்து அவங்களோட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கட்டிடம் கட்டினாங்க. இப்ப ஏதோ பாலடைஞ்ச மயானம் மாதிரி இருக்கு, அந்த ஒரு விஷயத்த வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் போராட்டமா நடத்தினேன். மத்தபடி எனக்கு தலைவர் ஆகணும், தலைவர் பொறுப்பு ஏற்றுட்டு அந்த ஷேர்ல உட்காரணும் அப்படின்ற எந்த ஒரு ஆசையும் இல்ல, அவங்க அதை தவறா நினைச்சிட்டாங்க. சோ என்னோட இதுல தவறு இருந்துச்சு அப்படின்னா, எந்த நடிகர்களும் எனக்கு ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. முக்கியமா ஜீவாகட்டும், நாசர் சார் ஆகட்டும், மன்சிலிகான் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு ஆதரவா பேசினாங்க. சோ நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர்களுக்காக பேசுறேன், 2500 குடும்பங்களுக்காக தான் பேசுறேன். சோ எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் நல்லபடி நிறைவேற்றுவேன். மத்தபடி சரத்குமார் அவர்கள் மேலையும் ஆகட்டும், ராதா ரவி அவர்கள் மேலையும் எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்படின்ற அப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார் டாட் காம் தொடர்ந்து பாருங்க.